நிறைய காத்துக்கிட்டு நிக்கிறது? சாமியை தூக்க போறீங்களா இல்லையா? பட்டயம் கட்ட வேண்டியவங்க இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒருத்தருக்காக இத்தனை பேர் மணிக்கணக்குல காத்துட்டு இருக்காங்களே, இது என்ன நியாயம்? ஏம்மா, இது ஒண்ணு நம்ம ஊர்ல புதுசு இல்லையே, பரம்பரை பரம்பரையா நடக்கிறது தானே. அந்த காலத்துலதான் மகாராஜாக்கள் மந்திரிகளுக்காக இப்படி மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாருங்க பூசாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ நீங்க பூஜை பண்ண போறீங்களா இல்ல நான் போகட்டுமா? இது ஜனநாயக நாடு, சுதந்திர நாடுன்னு சொல்றாங்க, இன்னும் ஏயா இந்த கொடுமை? அப்படி கேளு தம்பி, இப்படி துணிஞ்சு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனாலதான் இன்னும் பல ஊர்கள் சமஸ்தானங்கள் மாதிரி தனி மனுஷனுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. நாம சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா சந்தையில சவுக்கடிக்கு பயந்த கும்பல். கொஞ்சம் இரு, பூஜையை நாம செய்வோம். இந்தா இப்ப நீ உடைக்க போறது இந்த தேங்காய் மட்டும் இல்ல, காலங்காலமா இந்த ஊர் மக்களுக்கு எங்க அண்ணன் மேல இருந்த பயத்தையும் சேர்ந்து உடைக்க போற. இந்தா இது எங்க அண்ணன் தலையா நினைச்ச அடி சொட்டேன்னு சத்தம் வரும். பூசாரி, பரம்பரை பரம்பரையா இருந்த வழக்கத்தை மாத்தி என்ன அவமானப்படுத்திடற? பரம்பரைனா